வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்குறது புதிய கான்ட்ராக்ட், பழைய கான்ட்ராக்ட் முடிஞ்ச காரணத்தினால இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 2900 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தாலும், ஏற்கனவே மார்க்கெட் அதிகமான சரிவை சந்தித்ததுனால மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு கரெக்ஷன்லாம் நடந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் சைடாக மூவ் ஆகிட்டு 2930 பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே வந்து புதிய லோ க்ரியேட் பண்ணி 2896 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். மறுபடியும் மார்க்கெட் மேலே போக முடியாமல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே தான் வந்திருக்கு. இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம திட்டத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆனால் முன்னாடி பல தடவை குறிப்பிட்டு சொல்லியிருந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டை வந்து துரத்த போகிறது கிடையாது. ஏன்னா போன கான்ட்ராக்டில் ஏற்கனவே நல்ல லாபம் பண்ணியாச்சு. இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமாக. நான் சில சமயத்தில் மார்க்கெட் வந்து 2900 அப்படியே சரிவு சந்திச்சு இன்னொரு 100-150 பாயிண்ட் கீழே விழலாம், விழ முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. அப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்டை துரத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லா நாளும் ட்ரேட் பண்ணி வலுக்கட்டாயமாக ட்ரேட் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது. அதனால் கரெக்ஷன்லாம் நடந்து நம்ம எதிர்பார்க்குற இடம் வந்தால் நம்ம ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வாட்ச் டேயாக தான் அமையுது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.